மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் அமைச்சர் சேகர்பாபுவுடன் துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தற்பொழுது தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். உடல் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் வீடு வீடாக சென்று தற்பொழுது இந்த பகுதியில வாக்கு சேகரித்து வருகிறாங்க. அதே போல அவங்க வாக்கு சேகரிக்க செல்லும் பொழுது மக்கள் மலர்களை தூவியும் ஆரத்தி எடுத்தும் மக்கள் உற்சாகமாக அவர்களை வரவேற்றிருக்கின்றனர். குறிப்பாக அந்த துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சிதலம் அடைந்திருக்கக்கூடிய வீடுகள்ல புதிதாக மாற்றாக புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னும், அதே போல பாஜக வந்து மழைக்காலங்கள்ல வந்து மக்களை சந்திக்காமல் தேர்தலுக்காக பிரதமர் ஆகட்டும், அதே போல உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் எல்லாமே தேர்தலுக்காக தான் தற்பொழுது தமிழகத்தில் மக்களை சந்திக்க வந்திருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே போல தமிழக முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் இன்று இந்தியாவிற்கே ஒரு முன்னோடி திட்டமாக உள்ளது. குறிப்பா மகளிர் உரிமை திட்டம், அதே போல அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்லும் போது மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் இந்தியாவிற்கே ஒரு முன்னோடி திட்டமாக உள்ளது என குறிப்பிட்டு அந்த பகுதி மக்களிடையே வாக்கினை சேகரித்து வருகிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி எனவும், அதே போல பாஜகவிற்கும் நோட்டாவிற்கும் தான் போட்டி என அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாஜக கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்துக்கு எந்த ஒரு நிதியையும் ஒதுக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக இன்னும் சில நாட்களிலே நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தற்பொழுது துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராங்க பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.